வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வந்து விஷு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம விஷு ஸ்பெஷலாக வந்து அடை பிரதமன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அடை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுவும் வந்து மேகியில் வந்து கோகோனட் மில்க் தனியாகவே இதே மாதிரி கிடைக்கிறது பாருங்கள், இதே மாதிரியே கிடைக்கிது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அடை பிரதமன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், அடை வந்து சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிது, இந்த மாதிரியும் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நாம் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு அந்த தண்ணி தேங்காய் பால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோகோனட் மில்க் திக்காக இருக்கும், இதில் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிவிட்டு இதை விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் சேர்த்துருவோம். பாருங்க, தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ நம்ம அலம்பி வச்சுருக்கிற அடையை சேர்த்துருவோம். இது வந்து இந்த பால்லேயே வந்து கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், அந்த தேங்காய் பால்லேயே அந்த அடை வந்து நல்லா வெந்துடுது. பாருங்கள், தெரியுதா நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கப்பு நம்ம வந்து ரைஸ் அடை எடுத்துட்டோமா, அதுக்கு வந்து 1.5 கப்பு வெல்லம், நல்லா 1.5 கப்பு வெல்லத்தை துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வடிகட்டி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளக்கரசலை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும், வெள்ளக்கரசலோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருந்தோமா, வெல்லம் சேர்த்து அந்த பாலடையும் வெந்து எல்லாம் சேர்ந்து நல்லா சேர்ந்தாப்பில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும், திக் தேங்காய் பால் சேர்க்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த தேங்காய் பாலையும் விட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாலடை, அதை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சோம். வேக வச்சதுக்கு அப்புறமா வந்து வெள்ளக்கரசலை சேர்த்தோம். வெள்ளக்கரசல்லே அது நல்லா கொதிச்சு கொதிச்சு அதில் சேர்ந்து வரும்போது தான் ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், வெள்ளக்கரசலோடு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வந்து திக் தேங்காய் பால் சேர்த்துப்போம். இப்போ மேகி கோகோனட் மில்க் வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய அடைப்பிரதமன் வந்து ரெடி ஆகிடுது. பாருங்கள், நம்ம வந்து அடைப்பிரதமன் ரெடி ஆகிடுது. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பையும் தேங்காயும் வந்து வறுத்து போட்டுடலாம். தேங்காய் வந்து நல்லா ஒரு பல்லு பல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, வறுத்து போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்துருவோம் முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்தே வறுத்துடலாம். தேங்காயும் முந்திரி பருப்பும் வறுபட்டுருது. இப்போ வந்து அடைப்பிரதமனில் சேர்த்துடலாம். மேகி கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி நம்மளுடைய அடைப்பிரதமன் வந்து ரெடி ஆகிட்டு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த பாலை வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தான் வந்து நம்ம அடைய வேக வச்சுருக்கோம். ஸோ அந்த தேங்காய் பாலோட வாசனை வந்து அதில் இறங்கியிருக்கோம். அதை வேகும்போதே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம திக்காக ஒரு தேங்காய் பாலும் விடுறோமா, ஸோ அதோடைய வாசனையும் இறங்கியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த விஷுக்கு இந்த மாதிரி அடைப்பிரதமன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து விஷு நல் வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.